ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க தேவா. இன்னைக்கு வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தெலுங்கானா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்டேட்ல ஒரு குடும்பத்துல நடந்த தகராறுல ஒரு அம்மா தன்னோட குழந்தைங்க ரெண்டு பேரையும் சாகடிச்சிட்டு தானும் தூக்கு போட்டு வந்து இறந்துருக்காங்க. சோ அது என்ன கேஸ் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால வீடியோவா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தெலுங்கானா அப்படின்னு சொல்ல பாரு ஸ்டேட்ல யதாதரி போங்கிர் அப்படின்னு சொல்ல பாரு டிஸ்ட்ரிக்ட்ல ராம் நகர் சோட்டோபால் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ஏரியாவில உமாராணி வெங்கடேஷ் அப்படின்னு சொல்ல பாருவங்களுக்கு வந்து அந்த குடும்பம் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. சோ அவங்களுக்கு வந்து 14 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகுது. அவங்களுக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ பெரிய பொண்ணு நேம் வந்து ஹரிணி, அவங்களுக்கு 12 வயசாகுது. இரண்டாவது பொண்ணு வந்து லாசியா, அவங்களுக்கு 8 வயசாகுது. மூன்றாவதா ஷைனி அப்படின்னு சொல்லிட்டு 3 வயசுல வந்து ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. சோ இந்த சண்டை நடந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வெங்கடேஷ் அப்படின்னு சொல்ல பாருவாரு டெய்லியும் வந்து குடிச்சிட்டு வந்து தன்னோட மனைவி அடிக்கிறது, குழந்தைங்களை வந்து துன்புறுத்திட்டு இருக்கிறாரு. சோ அதை வந்து தாங்கிக்க முடியாம அவங்க அம்மா வந்து தன்னோட குழந்தைகளை சாகடிச்சிட்டு தானும் வந்து இறந்திருக்காங்க. சோ சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல தூங்குறதுக்கு வந்து உள்ள கொஞ்சம் பேர் தூங்குவாங்களா, வீட்டுக்கு வெளியில வந்து அவுட் சைடு ஏரியாவிலையும் வந்து படுத்துட்டு இருப்பாங்களா. சோ சம்பவம் நடந்த அன்னைக்கு அவங்க அம்மா உமாராணி, ஹரிணி, லாசியா இவங்க எல்லாம் வந்து ரூம் உள்ளார வந்து படுத்துட்டு தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அதிகாலை 3 மணி இருக்கும், ஜூலை 8ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு அந்த அம்மா உமாராணி இருந்துகிட்டு ஹரிணி, அதுக்கப்புறம் லாஸ்ட்லியா ஃபர்ஸ்ட் பொண்ணு ரெண்டாவது பொண்ணையும் வந்து அந்த ஃபேன் சீலிங்ல இருக்கிற ஃபேன் ஹூக்ல வந்து ஒரு புடவை எடுத்து ஒரு எண்டுல பெரிய பொண்ணையும் இன்னொரு எண்டுல நடு பொண்ணையும் வந்து தூக்கு மாட்டி விட்டுருக்காங்க. சோ அந்த குழந்தைங்க இறந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கத்துல இருந்த இன்னொரு ஃபேன் ஹூக்ல வந்து இன்னொரு புடவை எடுத்து தானும் தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காங்க. சோ இவங்க வந்து இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி டோரை லாக் பண்ணிட்டு தன்னோட கடைசி குழந்தைய டோருக்கு வெளியில விட்டுட்டு இருக்காங்க, ஷைனி அப்படின்னு சொல்லப்படுற பொண்ணு. சோ அந்த குழந்தை வந்து கதவை திறக்க சொல்லி ரொம்ப நேரமா அழுதுகிட்டே கத்திட்டு வந்திருக்கு. சோ அதுக்கப்புறமா இந்த சத்தம் கேட்டு எழுந்து வந்த வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லப்படுற அவங்களோட அந்த குழந்தையோட அப்பா வந்து கதவை தட்டியிருக்காரு. சோ அதுக்கப்புறம் வீட்டுல சுத்தி இருந்தவங்க எல்லாம் வந்து அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கும்போது உமாராணி, பெரிய பொண்ணு ஹரிணி, லாஸ்லியா எல்லாருமே வந்து இறந்தும் போயிட்டாங்க. சோ அதுக்கு மேல வந்து அவங்களை காப்பாற்றவும் முடியல. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி வெங்கடேஷை விசாரிக்கும் போது தான் தெரியுது. சோ அவங்க அப்புறம் சுத்தி இருந்தவங்களாம் வந்து இவர் வந்து டெய்லி குளிச்சுட்டு வருவாரு, இது மாதிரி எல்லாம் துன்புறுத்துவாரு, டொமஸ்டிக் வயலன்ஸ் ரிலேட்டடா வந்து நிறைய பேர் வந்து கருத்துக்களை வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா மூன்றாவது பொண்ணு ஷைனி அப்படின்ற 3 வயசு பொண்ணை வந்து குழந்தைகள் காப்பகத்துல உடைச்சிட்டு ஒப்படைச்சிட்டு இந்த வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லப்படுற வந்து போலீஸ் கஸ்டடியில வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா இது வந்து தற்கொலை அப்படின்னு சொல்ல முடியாது, இது வந்து கொலைக்கு வந்து இவர் தான் வந்து காரணமா இருந்திருக்காரு. சோ அவர் மேல வந்து நிறைய கேஸ் ஃபைல் பண்ணி இட்டுட்டும் போயிருக்காங்க. சோ இதை வந்து இந்த கேஸை வந்து நம்ம எதுக்கு பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சோ நார்மலா வந்து இந்த சூசைட் கேஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்றது வந்து இந்தியாவில எப்பயுமே நடந்துகிட்டு இருக்கிற ஒண்ணுதான். சோ இதே மாதிரி கேஸ் நிறைய கேசஸும் இருக்குது. பட் அப்படி இருந்தாலும் இந்த கொரோனா மாதிரி காலகட்டத்தில் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ், அதுவும் பெண்களுக்கு எதிராக நடக்கிற இந்த ஆணாதிக்கம், இந்த பெண்கள் ஒடுக்குமுறை அப்படின்றது அதிகமாகிக்கிட்டே வருது அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சேனல் கூட இதுக்கு முன்னாடி வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸை பத்தி டீடைல்டா வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதை போயிட்டு செக் பண்ணியும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி உங்களுக்கு வந்து இந்த இப்போ வந்து ஒரு சண்டை நடக்குது உடனே வந்து சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து கிடையாது. இப்போ ஒரு சண்டை நடந்துச்சுன்னா யாரும் சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க. தொடர்ந்து வந்து ஒரு துன்புறுத்தலோ அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு அடக்குமுறையோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை ஹெல்ப் பண்றதுக்கு கவர்மெண்ட் நிறைய உதவிகளும் பண்ணிச்சிருக்காங்க. அதாவது உங்களுக்கு சூசைட் பண்ணணும் தோணுச்சு அப்படின்னா நிறைய ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்கு. சோ அதுக்கு நீங்க வந்து ஃபோன் பண்ணி பேசலாம். இல்லனா உங்களுக்கு ஒரு பாதிப்பு நடக்குது அப்படின்னா உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தலாம். சோ சட்ட ரீதியா என்ன பண்ணணுமோ அதை வந்து கரெக்டா நம்ம பண்ணலாம். சோ அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு நம்ம வந்து சூசைட் பண்ணா வந்து எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்றது அப்படின்றது வந்து எவ்வளவு மிகப்பெரிய தவறான செயல் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப அந்த 3 வயசு பொண்ணு வந்து என்ன எந்த தப்புமே செய்யல. சோ அவங்க வந்து இன்னைக்கு தனியா வந்து விட்டுட்டாங்க. சோ அப்படி அவங்க ஹஸ்பண்ட் அடிக்கிறாரு அப்படின்றதுக்காக அவங்க வந்து கூட இருந்த அந்த 2 குழந்தைய ஹரிணி லாஸ்ரியா அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அவங்களையும் சாகடிச்சிட்டாங்க. இந்த 3வது பொண்ணை தனியா விட்டுட்டாங்க. சோ இது மாதிரி நாம வந்து நம்ம வாழ்க்கையும் சீரழிக்கிறது இல்லாம கூட இருந்த குழந்தைங்க வாழ்க்கையும் வந்து சேர்த்து அழிச்சிட்டு வந்து போறோம். சோ இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். சோ இப்படி இந்த வீடியோ பாக்குற யாருக்காச்சும் வந்து நம்ம சூசைட் பண்ணணும் இல்லனா அவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஆல்ரெடி நடந்துட்டு இருக்குது அப்படின்னா இந்த டிஸ்பிளேல வந்து ஒரு நம்பர் தரேன். சோ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, உங்களுக்கு சட்ட ரீதியா என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். சோ இது மாதிரியான டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் வந்து உங்க வீட்டுல நடந்தாலும் சரி, அப்படி இல்லைனா நீங்க பாக்குற இடத்துல எது நடந்தாலும் சரி, அதை வந்து போலீஸுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றத வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சரி ஓகே, இது மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. கன்ஃபியூஸ் ஆகாம டோன்ட் கன்ஃபியூஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.